தற்சமயம் தமிழக தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பகுதிகளில் அங்கொன்றுமங்கொன்றுமாக சில இடங்கள்ல இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் என்பது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதாவது நாளை மறுநாள் பார்த்தீங்கனாக்கா தமிழக தென் கடலோர மாவட்ட பகுதிகள் உட்பட தென் உள் மாவட்ட பகுதிகள் உட்பட தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மீண்டும் மழை ஓரளவுக்கு பரவலாக பதிவாக தொடங்கலாம் அதன் பிறகு அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சில நாட்களில் தமிழக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மேற்கு மாவட்ட பகுதிகளில் அதாவது தென்காசி மாவட்ட பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்ல நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்கள்ல தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் இப்போதைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மழையின் அளவு குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம விவாதிக்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேர முழுமையான மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்க பெற்றுவிட்டது அது தொடர்பான தகவல்களையும் இந்த குரல் பதிவிற்குள்ளாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வாங்கே நேரத்தை விரயமாக்காமல் நம்ம நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிடாவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன் இது நமது சேனல் தமிழ்வதர் வளாக் நான் உங்கள் புதுச்சேரி வதர்மணி மானுவேல் இன்றைக்கு தேதி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒன்று நாற்பது மணி ஆகிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அடுத்த மணி நேரத்தில் மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது இவை போக நாம் பார்த்தோமேனால் தென்காசி மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் மேகமலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கொடைக்கானலில் கூட சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் கொடைக்கானல் காரைக்கால் மூணாறு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போடி நாயக்கனூர் கொடைக்கானல் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கொடைக்கானல் வாடிப்பட்டி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சில நேரங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய சசரண மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் போல் பார்த்தீங்கன்னாக்காக்க கோவை மாவட்டம் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அதாவது சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்பாறை கோத்தமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்களை அரங்கேறலாம் கேரள மாநில பகுதிகள் இப்போ கோத்தமங்கலம் பார்த்திங்கனாக்கா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வாழ்பாறைங்கிறது தமிழக எல்லையோர பகுதி கேரள மாநில எல்லையோர பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வாழ்பாறை கோத்தமங்கலம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்கள்ல தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறலாம் இன்னும் சொல்லணும்னாக்கா மூணாறு கோத்தமங்கலம் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் சில இடங்கள்ல வலுவான இடியுடன் கூடிய ஒப்பசரண அடையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொள்ளாச்சியை ஒட்டிய சில இடங்களிலும் வெப்பசன மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா மண்டலம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் உட்பட நீலகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் குண்டுல்பேட்டு வட்டார பகுதியிலும் மழையை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இதே போன்ற காலகட்டத்தில் இது வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு அப்படியே வடக்கே இருக்கக்கூடிய தெற்கு கர்நாடக மாநில பகுதி இன்னும் நம்ம சொல்ல போனோம்னாக்கா தமிழக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநில தெற்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அங்க கூட வந்து மழை வந்து பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை அளவு குறைந்து காணப்படும் பல்வேறு இடங்களிலும் வறண்ட சூழல்கள் வாய்ப்புகள் இருக்கிறது அதிகாலை அல்லது நள்ளிரவு நேரங்களில் அல்லது காலை நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகளில் கூட ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா கீழடுக்கிலேயே பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது ஆகையினால கடலோர பகுதிகளில் குறிப்பாக தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் அதிலையும் குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வடக்கு கடலோர பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகாலை அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்கள்ல மழை பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தென் மாவட்டங்கள்ல மீண்டும் வந்து மழை வந்து தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்களும் அரங்கேறலாம் இப்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மாசினாங்குடி சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் இது வந்து நீலகிரி மாவட்ட பகுதிகளில் அதிகபட்சமாக பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக ஏற்காடு சேலம் மாவட்டம் பதினோரு மில்லி அதற்கு அடுத்தபடியாக தாளவாடி ஈரோடு மாவட்டம் ஒன்பது மில்லி தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் தட்டையங்கார்பேட்டை திருச்சி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கடலாடி ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் அணை சேலம் மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் பிடிஓ திருப்பத்தூர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாமக்கல் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் பாலலூர் பெரம்பலூர் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் குன்னூர் நீலகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் உதகமண்டலம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் நீலகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த குரல் பதிவின் வாயிலாக அது மட்டும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வானிலை தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம விவாதித்து இருக்கிறோம் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நம்முடைய தமிழ்வதார் விளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட இருந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இமானுவேல் நன்றி வணக்கம்